ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிபி. நான் தான் உங்கள் டிஜிபி உள் திரும்ப வந்திருக்கிறேன். ஸோ அட்வான்ஸ் சர்வர் பார்த்தீங்கன்னா ஃபைனலி ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த பேட்ச் அப்டேட்டுக்கு என்னென்ன வரப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க வரும். ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் வந்திருக்கு, ஒரு ரேபிட் பெட் வந்திருக்கு, இதோட பவர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம். புதுசாக நிறையா கன்ஸ் வந்திருக்கு, நிறையா மோட்ஸ் வந்திருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் வந்திருக்கு கைஸ் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த வீடியோ ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணிடுறேன், கடைசி வரைக்கும் பார்க்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் டிஜிபியில் போற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஆக வரும் கைஸ். ஒரு அட்வான்ஸ் ஒரு ஓப்பன் ஆனாவே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்துருக்குன்னு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் வழக்கம் ஓடுவானுங்க. அதே மாதிரி இந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரக்டர்ஸ் விட்டுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பேசிவ் ஸ்கில், இன்னொன்று ஆக்டிவ் ஸ்கில். அதாவது ஆக்டிவ் ஸ்கில்னா அது ஒரே ஒரு ஸ்கில் மட்டும்தான் எடுத்து முடியும். ஸோ ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு பேரெல்லாம் வைக்கல. ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன பவர் வச்சிருக்காங்க, ரிகவர்ஸ் 5 HP ஆஃப்டர் சர்வைவிங் எ காம்பேக்ட். அதாவது ஒரு சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ உசுரோடு இருந்தீங்கன்னா உனக்கு 5 HP பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகுமாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேரக்டரோட பவர். ஸோ இதில் வந்து இவங்க கில் பண்ணணும்னு சொல்ல, நாக் பண்ணணும்னு சொல்ல, ஒரு அந்த ஒரு சண்டேயில் வந்து நம்ம காம்பேக்டில் வந்து நம்ம வந்து சர்வை பண்ணோன்னா 5 HP இன்க்ரீஸ் ஆகும். அது அப்கிரேட் பண்ண 5 HPங்கிறது 10 ஆகும், 20 ஆகும், 30 ஆகும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 HP இல்லைன்னா ஒரு 35 HP வரைக்கும் ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து வெறும் சர்வை பண்ணால் மட்டும் போதும், கில் பண்ணோம் அப்படின்னு இவங்க எந்த இடத்துலையுமே போடல. ஏன்னா வந்து ரெக்கவர்ஸ் 5 HP ஆஃப்டர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ இது வந்து ஜெயில் ஏதோ பேர் மாற்றிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து என்ன புதுசாக கேரக்டர் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு மிஸ்டீரியஸ் கேரக்டர் வந்திருக்கு. ஸோ அந்த கேரக்டரையும் பார்த்தலாம். ஸோ இந்த கேரக்டரோட பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் எலிமினேட்டிங் அன் எனிமி த பொசிஷன் ஆஃப் அதர் எனிமீஸ் வித்தின் 25 meters ஆஃப் த எலிமினேஷன் வில் பி ரிவீல்டு. ஸோ இனிமேட்டு பார்த்தீங்கன்னா ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஸோ ஒரு டீமில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எனிமியை வந்து நாக் பண்ணி அவனை முடிச்சிட்டிங்கன்னா 25 meters இது வந்து level 1 தான். லெவல் மேக்ஸ் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். level 1 25 meters அவனோட டீம்மேட்ஸ் இல்லை வேறு எந்த எனிமி இருந்தாலும் மேப்பில் காட்டி குடிச்சிருமாமா. ஸோ ஒரு பங்கமான பவர்னு நினைக்கிறது கண்டிப்பாக. ஸோ இது அப்கிரேட் பண்ணால் 25 meters 30, 35, 50 meters வரைக்கும் வரும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ அந்த பவரை அந்த கேரக்டர் போய் நம்ம வாங்கிட்டு வந்தாலும் கூட பார்த்திங்கன்னா நம்ம எலைட் மோக்கோ, ஸோ அதோட பவரும் வந்திருக்கு. அதாவது அந்த கேரக்டரும் இதில் வந்திருக்கு. இதுக்கு பேர் வந்து எதை வச்சுருந்தானுங்களே, மோக்கோ எனிக்மா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக வந்திருக்கு இந்த மோக்கோ ஈவெண்ட்டில். ஸோ அது வரப்போகிற கேரக்டர். ஸோ இந்த மூணு கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த இதில் எதோட கேம் பிளே வேணும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைனா வந்து மூணு கேரக்டரையும் வந்து நீங்கள் எக்யூப் பண்ணி ஒரு கேம் பிளே போடு ப்ரோ அப்படின்னாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ நாளைக்கு உங்களுக்கு இருக்குது, ஓகேவா? ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாளைக்கு காலையில் போடலாமா ஈவினிங் போடலாமாங்கிறதையும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அண்ட் மோக்கோட பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து எனிமி வந்து மூவ்மெண்ட்டில் இருக்க வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ மூவ்மெண்ட்டில் இருக்கானோ அவ்வளோக்கு அவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த அந்த இது இருக்குள்ள மோக்கோ அடித்த ஒரு ஆரோ மார்க் ஒரு உள்ள. ஸோ அது ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே இந்த மிஸ்டீரியஸ் கேரக்டரோட பவர் பங்கமாக இருக்க போது கண்டிப்பாக இதோட ஆக்டிவ் ஸ்கில்லும் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா ஒரு டீம் வச்சிருந்தாவே போதும், வேற லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்து டீம்மேட்ஸ்க்கும் காமிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ டீம்மேட்ஸ்க்கும் காமிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவல் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு ஒரு டீமில் எவனாச்சு மட்டும் மூணு பேரை முடிச்சுட்டு ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஓடுவானில்ல, கன்ஃபார்ம் ஓடிடுவானுங்க ஒரு ஃபைட் நடக்கும்போது. ஸோ அவனையெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க துரத்து போடலாம். ஸோ அண்ட் டைகர் பெட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ டைகர் பெட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த ரேபிட் பெட் இருக்கிறதே நான் பார்க்கல, ஏன்னா ஸ்டோரில் அந்த பெட்டு இல்லை, டைகர் பெட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ வேறு ஏதாச்சும் இருக்கா அப்படி இப்படின்னு நானும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துருந்தேன், வேறு எதையும் காணும். சரி ஓகே, நம்ம கன்ஸில் என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ கன்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா எவல்யூஷன் கன் பார்த்திங்கன்னா புதுசாக எதுவும் வரல. ஸோ எவல்யூஷன் கன் பார்க்குறது வேஸ்ட்டு, நம்ம வந்து நார்மல் கன்ஸ் லாஸ்ட்டில் போய் பார்க்கலாம் ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கான்ட்டு. ஸோ ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா ரைஃபிளில் இது வரைக்கும் ஒன்றுமே வரல. ஸோ ரைஃபிளில் பார்த்தீங்கன்னா எதுவும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் எதுவும் வரல. இதுக்கு பேர் என்னது, மார்க்ஸ்மேன் ரைஃபிள்லேயும் எதுவும் வரல. ஸோ மிஷின் கன்லேயே எதுவும் வரல. எஸ்எம்ஜியில் பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஜிலேயே ஒன்றும் வரல. ஷார்ட் கனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்களா ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன் வந்திருக்கு. ஸோ இனிமேல் நீங்கள் வந்து அந்த குட்டி ட்ரீட்மெண்ட் கன் வச்சு தான் அடிக்கணும்னு கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட் ஷார்ட் கன் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளாஸ்மா கன் மாதிரி பவர்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன்லேயே வந்திருக்கு, ஸ்னைப்பர்லேயும் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பிளாஸ்மா கன் மாதிரி ரீலோட் ஆகிக்கும். இதை வச்சு நீங்கள் டீம்மேட் வந்து ஹீலும் பண்ணிக்கலாம். ஒரு ஓபி கன், ஹேக்கர் லெவல் கன் கண்டிப்பாக இந்த கன்னு.
செம்மையாக இருக்க போகுது இந்த கன். இந்த கன்ஸ் ரெண்டுமே அதுவும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்னைப்பர்லாம் வந்து வேறு லெவல் பண்ணுவோம். ஏன்னா ஸ்னைப்பர் வந்து நம்ம அதிகமாக நம்ம வந்து டக்கு டக்குன்னு புல்லட்டும் அதிகமாக தேவைப்படாது. ஸோ அதிகமாக டக்குன்னு அது வந்து ஹீட்டும் ஆகாது. ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஹீட் ஆகிடுச்சுனா மறுபடியும் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பாக அது பிளாஸ்மா கன்னோட பவராக தான் இருக்கும். ஸோ இந்த கன்னை எடுத்து கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ வருது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம அப்படியே லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். நாளைக்கு ரெண்டு வீடியோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது, காலில் ஒன்று ஈவினிங் ஒன்று. ஸோ கன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ அண்ட் அந்த கேரக்டர்ஸ் அப்புறம் அந்த பெட்டெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ. ஸோ செம்மையாக இருக்க போகுது. ஸோ எல்லா விஷயங்களையும் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வரப்போகிறதெல்லாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அது என்னது, ரீப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு. நிறைய பேர் இன்னொரு கொஷின்ஸ் கேட்குறது என்னன்னா, ப்ரோ நீங்கள் என்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஆப்ஷன் விட்டால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் விளாட்ற கேம் பிளேயர் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்டோரேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒன்ஸ் கேம் அப்டேட் பண்ணிங்கன்னா பழைய இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா போயிருமாமா. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அப்படின்னு வந்து ஐ மீன்ஸ் இது இன்னும் நான் யூஸ் பண்ணி பார்க்கல, யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணது வந்து டெலீட் பண்ண முடியுமா அப்படிங்கிற நிறையா கொஷின்ஸ் இருக்கும், எனக்கும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈவென்ட்ஸில் போனால் வழக்கம் போல் நம்மளுக்கு சர்வர் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த ரேபிட் இந்த பெட்டை பார்த்தேன். ஸோ இந்த பெட்டு பார்த்திங்களா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த பெட்டோட பவர் பார்த்திங்கன்னா பாட்டம் ரைட்டில் இருக்கும். ஸோ வேறு லெவலு, செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பெட்டு. யார் இடத்துல இந்த பெட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். என்ன மாதிரி யார் யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம், கீழே கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க கை. ஸோ வேறு மாதிரி இருக்குது இந்த பெட்டு, இப்போ செம்ம க்யூட்டாக இருக்குது இந்த பெட்டு. ஸோ இந்த பெட்டு வந்து கன்ஃபார்ம், இந்த பெட்டு வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்து வந்து அந்த வழக்கம் போல் மிஸ்டர் வேகரோட பவர் தான் எக்யூப் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இருக்கும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட இதில் ஒரு 20,000 டைமண்ட் ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் வாங்குறேன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 hours வந்து கேம் ஆனீங்கன்னா இதில் இருக்க எல்லா டைமண்டையுமே நீங்கள் வாங்கிடலாம். ஸோ வாங்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லக்ராயில் இல்லை ஸ்டோர்லேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. கன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகலாம், அந்த மாதிரி கன்ஸ்லாம் நீங்கள் வாங்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு என்ன வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு மோட் வந்திருக்கு, பெட் மோட் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ரஷ்ஷிங் பெட் மோட்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அதையும் வேறு வீடியோ போடணும், கண்டிப்பாக ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. ஸோ ஒன்று மேலே ஒன்று நம்ம வீடியோ சேனலில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வந்துகிட்டே இருக்க போது கண்டிப்பாக எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமேட்டு நம்ம இன்னும் எதை மிஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் மட்டும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டோருக்குள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா கன்ஸ் இருக்கும். ஸோ வழக்கம் போல் நிறையா ஏகப்பட்ட கன்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று ரெண்டு இருக்காது, ஏகப்பட்டது இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம மேஜிக் கியூப் காமிச்சா கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கும், இருந்தாலும் காமிக்கிறேன் ஓகேவா? ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஷாக்கிங்கான நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பட் இது நம்ம சர்வருக்குலாம் வருமானு கேட்டிங்கன்னா இது இந்தோனேஷியன் சர்வர், இந்தோனேஷியன் சர்வரோட மேஜிக் கியூப் தான் அது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ இருக்குது, பிரேக் டான்ஸரும் இருக்குது. நம்ம சர்வரில் ரொம்ப ரேர்னு சொல்லிட்டு இருக்கு இந்த ரெண்டு காஸ்ட்யூமே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு காஸ்ட்யூமே ரேர் ஆகினதே பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு காஸ்ட்யூம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாகவே நீங்கள் மேஜிக் கியூப் வச்சிருந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த தடவை தீபாவளி காசு இதை விட்டாருன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அந்த இந்த டோக்கன்ஸ் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது பிளா 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 அது ஏகப்பட்டது இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஈவென்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசு இல்லை. ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து அந்த பெட்டோட பவர் கூட முக்கியம் தான் இருக்குது, அந்த ஒரு கேரக்டரோட பவர் அண்ட் அந்த கன்ஸ் ரெண்டும் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ இருக்குது. இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த அட்வான்ஸ் ஒரு அப்டேட் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். பை பை எவ்ரிவன், லவ் யூ ஆல், டேக் கேர், பீஸ் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். மறக்காமல் டிஜிபிஎஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.